அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு யாஸ்மின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து பூசணி விதை, அப்புறம் கொஞ்சமாக வந்து பிஸ்தா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். மூணு கலர்ஸும் சேர்ந்தாப்பிலே டுட்டி ஃப்ரூட்டி வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உலர் திராட்சையும் அது கூடவே வந்து கருப்பு திராட்சையும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே வந்து நீங்கள் வந்து நிறைய டேட்ஸு, அப்புறம் முந்திரி, இனி நீங்கள் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மட்டும் வச்சு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கப் வர அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கிறக்கு ஒரு 3 hoursக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊற வச்சிடணும். ஒரு ஈவினிங் போல் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா மதியமே வந்து இதெல்லாம் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நம்மளோட அந்த உலர் திராட்சை, அந்த கருப்பு திராட்சையெல்லாம் நல்லா வந்து ஊறி கிடைக்கும். ஸோ வந்து நான் மதியமே வந்துட்டு இதை நல்லா ஊற வச்சிட்டேன். 3 hoursக்கு முன்னாடி வந்து ஊற வச்சிட்டேன். இது ஊற வைக்கிறதுக்காக நான் ரெடிமேட் ஆரஞ்சு ஜூஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தும் கூட வந்து செய்யலாம். ஸோ அது கிடைக்காத பட்சத்தில், இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெடிமேடாக இந்த மாதிரி கூட வாங்கி செய்யலாம். டேஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 hoursக்கு முன்னாடியே வந்து வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா நல்லா ஊறினதுக்கப்புறமா தான் கேக் வந்து நம்ம செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கேக் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கேரமல் சிரப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி கரும்பு சர்க்கரையும் இது கூட வந்து சேர்த்திக்க போகிறேங்காட்டி ஒயிட் சுகர் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு மட்டும்தான் வந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் கரும்பு சர்க்கரை சேர்த்த போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு ஒயிட் சுகர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் வந்துட்டு சுகர் வந்து கேரமலைஸ் ஆக விடணும். ஸோ 3 minutesலேயே வந்துட்டு நல்லா வந்துட்டு கேரமலைஸ்ட் ஆகிடும். ஸோ சைடில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கேரமலைஸ்ட் ஆனதுக்கப்புறமா பச்சை தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கெட்டி பட்டுரும். ஸோ சுடு தண்ணி வச்சு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றினவொடனே கொஞ்சமாக வந்து சக்கரை வந்து கெட்டிப்படும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நம்ம கலர கலராக அந்த சக்கரை வந்து இலகி கிடச்சிரும். ஸோ நம்ம ஊற வச்ச அந்த ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக அந்த ஜூஸ்லேருந்து வெளியே எடுத்து கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து தனியாக வைக்க போகிறேன். இது ஏன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து காமிக்கிறேன். ஸோ கேரமலைஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட இந்த ஜூஸ், இந்த மிக்ஸு, இதையெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து அதெல்லாம் கோட் ஆகணும். அந்த கேரமலைஸ்டும் இந்த ஜூஸும் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மிக்ஸ் கிடைக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்துட்டு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வந்து சேர்த்திக்கலாம். இது கூடயே வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். பால் பவுடருமே வந்துட்டு ஆப்ஷனல் தான். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் பால் பவுடர் சேர்த்தும் போது, அதனால தான் வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ அப்புறம் இது கூடயே வந்துட்டு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் 2 சேர்த்து ஒரு பவுடர் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுடர் வந்து பண்ணணும். ஸோ அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறேன் நான். ஸோ இது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுலேருந்து கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பேட்டர் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த ஆட்டா பேட்டர் வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கல ட்ரை ஃப்ரூட்ஸை அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதில் அது கூடயே வந்துட்டு கரும்பு சர்க்கரை வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். கரும்பு சர்க்கரை சேர்த்துறங்காட்டி நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் கரும்பு சர்க்கரை வந்து சேர்த்திக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸு ஃபுல்லாக எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நார்மல் கேக் பேட்டர் மாதிரி இருக்காது, ரொம்ப கெட்டியாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் வந்துட்டு நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பாலாக இருக்கணும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு வரணும் நல்லா. ஸோ கெட்டியாகவும் இருக்காமல் தண்ணியாகவும் இல்லாத மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குங்காட்டி இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இந்த மாவோட சேர்த்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸு, அதையும் வந்து சேர்த்திக்க போகிறோம். இது ஏன் நம்ம இப்படி சேர்த்திக்கிறோம் அப்படின்னா மாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே வந்து நல்லா தெரியும் ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ அதுக்காக மட்டும்தான் இப்படி வந்து நம்ம சேர்த்திக்க போகிறது. ஸோ இது கூட வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஆயில் வந்துட்டு எந்த வாசனை இல்லாத ஆயிலாக வந்து இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு
நான் வந்து இன்றைக்கி எந்த கேக் மோல்டு எடுக்கிறனோ அதில் வந்து நல்லா ஆயில் பட்டர் பேப்பர் சேர்த்துட்டு நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக இந்த பேட்டர்லாம் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் வந்து செய்ய போகிறேன். ஓடிஜி வந்துட்டு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரியில் 40 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. மேலே நட்ஸ் தனியாக தெரியுதில்ல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் 10 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் ஆனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக வந்து டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் அந்த உலர் திராட்சை அதெல்லாம் வந்துட்டு மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திருக்கேன். அதனால தான் வந்து நல்லா வந்துட்டு தனியாக தெரியுது. இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து போட வேண்டிய தேவையில்லை. ஸோ சைட்லலாம் ஆறுனதுக்கப்புறமா மோல்டு வந்து அதுலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து பேக் ஆகிடுச்சு. அந்த கலரெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக வந்து வந்துருந்துச்சு. அந்த நம்ம பால் பவுடர்லாம் சேர்த்திருக்காங்காட்டி ரொம்ப சாஃப்டாக வந்து இருந்துச்சு. பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்ச நேரத்துலேயே ரிமூவ் ஆகிடுச்சு. எனக்கு நல்லா வந்து ஆறி கிடச்சிருச்சு. ப்ளம் கேக் பொறுத்த வரைக்கும் நம்ம மொதல் நாள் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் நாள் வந்து கட் பண்ணும்போது வந்து இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து அது வந்து ஸ்பாஞ்சியாக அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டும். ஸோ நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். நைட்டு செஞ்சுட்டு காலையில் தான் வந்து கட் பண்ணேன். கேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்து கிடச்சிருக்குன்னு தெரியும். உள்ளே அந்த நம்ம சேர்த்திருக்க அந்த முந்திரி திராட்சை அது எல்லாமே வந்துட்டு தனியாக தெரியுது பார்த்திங்களா. அந்த டுட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வந்துட்டு நம்ம தனியாக சேர்த்துனால அந்த மாவோட கோட் பண்ணி அதனால தான் இவ்வளோ நல்லா வந்து தெரியுது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.